ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நான் வந்து ஒரு மெஜிஷியனை தான் மிஸ்டர் சுஜித் மேனன். பேசிக்லி இஸ் ஃப்ரம் கேரளா அண்ட் நவ் ஹி செட்டில்ட் இன் சென்னை. ஸோ வந்து ஹீ இஸ் அ ஸ்டேஜ் மெஜிஷியன், கான்ஜரிங் மெஜிஷியன், க்ளோஸ்அப் மெஜிஷியன், ஸ்ட்ரீட் மெஜிஷியன். அண்ட் இவரை பார்த்தா எல்லா பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் மேஜிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹி வில் ஆல்சோ டீச் த மேஜிக். ஹீ இஸ் எ மேஜிக் டீச்சர். ஸோ இவர் மிஸ் பண்ணிடாதீங்க, வெயிட் அண்ட் வாட்ச். மிஸ்டர் சுஜித் மேனன். ஓகே சுஜித் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து மேஜிக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? நான் மேஜிக் படிக்கிறது ஸ்டார்ட் ஸ்டடிங் மேஜிக் ஐ திங்க் இன் 2001 நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, 2002-2003 நான் ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஃபோல்டட் பைக் ரைட். அன்னைக்கு குஜராத் எர்த்குவேக் வந்துட்டேன். குஜராத் எர்த்குவேக் வந்துருச்சு, அந்த பூகம்பம் வந்த டைம்ல அவங்களுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக நான் பண்ண ஒரு அன்னைக்கு அந்த இது. சரி, அதுக்கப்புறம் நான் 2002-2003 பாம்பே எஸ்கேப், அதுவும் ஃபார் ஃபண்ட் ரேசிங் ஃபார் புவர் பசங்களுக்காக ஃபண்ட் ரேஸ். பாம்பே எஸ்கேப்னா வித் 32 லாக்ஸ் யூ டையிங் யுவர் ஹோல் பாடி அண்ட் புட் இன் சைட் அ பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சுருப்பாங்க. 1 minute 15 seconds இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பர்ஸ்ட் ஆகும், அதுக்குள்ளே நீங்கள் வெளியில் வரணும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ எஸ்கேப் ஓப்பன் கிரவுண்டில், நாட் ஸ்டேஜ் கவர்டு அப்படி இல்லை, ஓப்பன் கிரவுண்ட், இந்திரா காந்தி ஸ்டேடியம் அன்னைக்கு நம்ம கேரளாவில், அங்கே வச்சு தான் அது நடத்தணும். இட்ஸ் அ வெரி குட் மைலேஜ், கேம் ஏ வெரி குட் மைலேஜ் அன்னைக்கு. அண்ட் மை மெயின் இன்ஸ்பிரேஷன் வாஸ் ரெஸ்பெக்டட் கோபிநாத் முதுகார் சார். முதுகார் சாரோட ஷோஸ் தான் எனக்கு அன்னைக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு. அண்ட் ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங் மேஜிக் ஃப்ரம் மிஸ்டர் நிலம்பூர் ஸ்ரீராம். நிலம்பூர் ஸ்ரீராம் அவங்களும் இப்போ ப்ராக்டிசிங் இன் கேரளா. அவங்க தான் எனக்கு ஏபிசிடி மேஜிக்கோட கற்றுக் கொடுத்தாள். எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐ ஸ்டார்டட் இட் பின் ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் 10th முடிச்ச அந்த யூனோ 10th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க் 14-15. அப்போ அந்த டைம் யூ ஹாவ் அ குட் கேப். நான் படிக்கும் போது இட் வாஸ் நாட் +1 +2, அதனால டைரெக்டாக ஸ்கூல் இது இல்லை, அன்றைக்கி ப்ரீ டிகிரி. ஸோ வி ஹேட் அ கேப் ஆஃப் 3 months. அந்த 3 months தான் மெதுவ மெதுவாக நான் இதில் ஐ ஸ்டார்ட் கீப்பிங் மை லெக் இன் மேஜிக். சரி, இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து பேசிக்லி யூ ஃப்ரம் கேரளாவில்? ஆம், பேசிக்லி ஃப்ரம் கேரளா, செட்டில் ஹியர், பார்ன் இன் கேரளா, பார்ன் இன் கேரளா, ப்ராட் அப் பார்ன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு சென்னை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? டி காட் எனி அவார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நிறைய நார்மல் கிளப் வைஸ் லைக் ராட்ரி, லயன்ஸ், காஸ்மோபோலிட்டன் அந்த மாதிரி கிளப் அதை விட்டுருங்க. தெர் இஸ் சம்திங் விச் ஐ வாஸ் ரெகுலர்லி கெட்டிங் சம்திங். இப்போ வந்துட்டு த மெயின் திங் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் திஸ் திங் லைக் இந்த குஜராத் எர்த்குவேக் ரிலீஃப் ஃபண்ட், அவங்க அந்த கேரளா கவர்மெண்ட் அன்றைக்கி எனக்கு அவார்டு கொடுத்தாங்க லைக் ஃபார் தி பெஸ்ட் ஹெல்பிங் அந்த த்ரூ ஃபண்ட் ரேசிங் த்ரூ மேஜிக் அன்னைக்கு. அப்புறம் பாம்பே எஸ்கேப், இந்த சங்கலி கூட்ட நான் சொன்னேன், அந்த இந்த பிளைண்ட் ஃபோல்டர் பைக் ரைடே நான் மோர் தென் 3 districts கேரளாவில் பண்ணியிருக்கேன். இந்த பெக்கர் சின்ன பசங்களை பிச்சை எடுக்க வச்சு அவங்களால காசு சம்பாதிக்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு எகென்ஸ்டாக ஜனசேவா சிசுபவன் சொல்லி கொச்சின்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களுக்காக மேலெல்லாம் வெந்து போன ஒரு பையனை நான் பைக்கில் உட்கார வச்சு பிளைண்ட் ஃபோல்டர் பைக் ரைட் அந்த காலத்தில் பண்ணேன். இன் 2003-2004 அது பேஷன்ஸ், அந்த உட்கார்றதுக்கு இருக்கிற பேஷன்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மனசு இருந்தால் எவ்ரி ஒன் கேன் பிகம் எ மியூசிஷியன். ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது இருந்தால், இது இன்ட்ரெஸ்ட்டும் தேவை. நமக்கு இப்போ டான்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தால் தான் டான்ஸ் படிக்க முடியும். சும்மா உட்காந்து ஒரு ஆளுக்கு டான்ஸ் படிக்க முடியாது.
ஸோ தட் இஸ் தி மெயின் திங். இஸ் மேஜிக் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சு வந்த போது தி ஸ்டார்டட் ஐ மீன் அட்டெண்டிங் தி ஒர்க் ஷாப்ஸ், கிளாஸஸ் படிக்கணும்னு ஆசை வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துருக்கு. ஸோ அதனால நான் ஐ ஹவ் கண்டக்டட் மோர் தென் 480 ஒர்க் ஷாப் இன்சைட் அண்ட் அவுட் சைட் இந்தியா. நீங்கள் வந்து 480 ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து டு யூ ஹேவ் எனி அப்கமிங் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? எப்படி இப்போ நீங்கள் அப்கமிங் சொன்னோம் 17th மார்ச் 17th அது ஃபார் ஃப்ரெஞ்ச் கவுன்சிலேட். ஸோ யூ டூயிங் மேஜிக் ஒர்க் ஷாப் ஃபார் த ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஓகே சுஜி சார், இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது உங்களோட ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, உங்களோட சிக்னேச்சர் மேஜிக்னு ஒன்று வச்சுருப்பீங்களே, இதில் நான் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீச் பண்ணுறதுனால இஃப் யூ வாண்ட் டு ஷோ மீ சம் டீச்சிங் ஆல்சோ நீங்கள் பண்ணலாம். ஏ சார், என்ன பண்ண போகிறீங்க சார் இப்போ? இப்போ நான் வந்து ஒரு க்ளோஸ் அப் க்ளோஸ்அப்னு சொன்னால் கிட்டே உட்காந்து பண்ணுறது அந்த மேஜிக்கு தான் க்ளோஸ் அப் மேஜிக்னு சொல்கிறது. சரி. ஸோ படுத்த காலத்தில் வந்து க்ளோஸ் அப்னு சொன்னால் கீழே உட்காந்து தான் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதுக்கு இருக்கிற இல்லை இப்போ. ஓகே, பட் அந்த ட்ரை லெவல் பெஸ்ட் இங்கே கீழே எங்கேயாவது உட்காந்து பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே உட்காந்து பண்ண போகிறீங்க? ஆமாம், நம்ம இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து பண்ணலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. ஐ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் டூ. என்ன வச்சு பண்ண போகிறீங்க சார் மேஜிக்? இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். யூ நோ வாட் இஸ் திஸ்? சோடா மூடியா? பக்கா சோடா மூடி. ஜஸ்ட் சோடா மூடி வச்சு மேஜிக் பண்ணுவோம். சோடா மூடி. இப்போ நம்ம மேஜிக்கில் மெஜிஷியன்ஸ் கிட்ட சொல்லும்போது சோடா மூடிக்கு நம்ம க்ரௌன்னு சொல்லுவோம். இந்த ராணியோட அந்த கிரீடம் பார்த்துருக்கீங்கல்ல, அது மாதிரி இருக்கனால க்ரௌன் தான் சொல்லுவோம் நான் ஒன்று இது. சரி. அண்ட் இது வந்து இந்த சோடா மூடி வச்சிருந்த எஃபெக்ட். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக ஜஸ்ட் டெக்னோ பென் இல்லை, அதுக்கு பதிலாக நான் இந்த குச்சி எடுக்கிறேன். நார்மல் குச்சி இந்த சென்டரில் வைக்கிறேன். சரி. அண்ட் நம்ம ஹேவிங் ஃபோர் குட்டி. குட்டின்னு சொன்னால் ஹிந்தியில் குட்டின்னு சொல்லுவோம், தமிழில் மூடின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் நேம்ஸே இருக்கு, இதுக்கே ஒரு 10 பேர் இருக்குது. சரி சரி. இந்த மூடியை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். பார்த்துருங்க, 4 மூடி, ஒரு சென்ட்ரலில் ஒரு குச்சி. வாட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டு இஸ் ஜஸ்ட் ஓப்பனிங் மை லெஃப்ட் ஹேண்ட். ஐம் க்ளோசிங் ஹியர், ஐம் க்ளோசிங் ஹியர். ஐம் டெலிங் தி மேஜிக் வேர்டு இருக்குது. ஈச் மேஜிக் கிளி 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 தான் இந்த மேஜிக். இது மந்திரா கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டு மட்டும்தான். கிளி 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 கிளின்னு சொன்னால் இட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டு திஸ் சைட். சூப்பர். திஸ் ஹியர், திஸ் ஹியர். ஓப்பன் திஸ் ஹேண்ட். I just said, you gili gili gili, this comes to this side. Super, so super, two sir. Here and two here. So two, two. Now I don't want this. இது வந்து எதுக்கு தெரியுமா? நான் அதை பாஸ் பண்ணுறதுல எனக்கு காமிக்கிறதா அதை வச்சுருக்கேன். இது இங்கே இருக்கட்டும். டூ ஹியர், டூ ஹியர். ஜஸ்ட் யூஸ் தி மேஜிக் வேர்ட் கிலி 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 கிலி, திஸ் கம்ஸ் டு திஸ் சைட். சூப்பர் சூப்பர். த்ரீ ஹியர், ஒன் தேர். நான் வாட் ஐ டூ ஜஸ்ட் க்ராஸ் மை ஹேண்ட். ஹேண்ட் க்ராஸ் பண்ணுறேன் இங்கே இங்கே. ஓகே, ஜஸ்ட் யூஸிங் தி வேர்ட் கிலி, திஸ் கம்ஸ் டு திஸ் சைட். ஸோ ஒன், டூ, 3 and 4, I repeat, 1, 2, 3 and 4. Now what I do is I just take one and I put in my coat pocket. Okay, 1, 2, 3, I repeat, 1, 2, 3, right? Now I take again this 1, 2 and 3, now open my left hand, I require some person, இங்கே வேறு person இல்லாதனால நானே தான் யூஸ் பண்ணுறேன், என் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். And I'm just keeping this 3 in this hand and I'm closing it. ஜஸ்ட் டேக்கிங் தட் மேஜிக்கல் பவர், நான் இந்த கையில் போடுறேன் அந்த பவர், மேஜிக்கோட பவர் மட்டும் எடுத்து போட்டு கிலி 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 ட்ராப் பண்ண. சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இதான் வந்து ஸ்ட்ரீட் மேஜிக்கா சார்? இது பேசிக்கலி ஸ்ட்ரீட் மேஜிக். ஸ்ட்ரீட் மேஜிக்னா கீழே உட்காந்து பண்ணுறதும் ரா மெட்டீரியல், இதெல்லாம் ரா ரோட்டில் கிடைக்கிற, எங்கே திரும்பினாலும் சோடா மூடி கிடைக்கும், ஒரு கல் கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து சோடா மூடி மட்டும் தான் இல்லை, இது சோடா மூடி, இதெல்லாம் சோடா மூடியில் வந்து நீங்கள் மேஜிக் வெரிஃபிகேஷன். அது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குறது யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுனால நான் ஐ கலெக்டட் ஃப்ரம் தி ரோடு, இது ரோடில் இருந்து கலெக்ட் பண்ணது தான். இப்போ எனக்கு சோடா மூடி வைக்க தேவையில்லை, இதுவும் ரோட்லேருந்து கலெக்ட் பண்ணது மூடி தான். ஸோ திஸ் இஸ் ஐஸ் பக்கெட். இந்த இந்த ஐஸ் பக்கெட்டில் தான் ஐ யூஸ் டு பெர்ஃபார்ம் ட்ரிக்ஸ். அண்ட் பசங்களுக்கு எப்போவும் பிடிச்ச ஒரு எஃபெக்ட் தான் இந்த மேஜிக். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் கேஷ் ஹியர் and I create a coin from this boy, from this. What's your good name, boss? Narinal. Narinal. So I take this coin and I just put in the sizes, Narin. So, that's good, that's good. Is it good, no? Narin, you're very good, lucky, your dad is very lucky. No, what are you doing from this side? From this side. Narin, that's good, and what I do is, good collection, yeah, Naren, good collection. Now, yeah.
comes again from you know, see, very good collection. Now, please don't fool him, Arun, can you just turn this side and see what is there? And the side line is there. Correct, turn. I'm going to do the action. I'm going to do the action. I'm going to show the action. Do it. 2, 3. Thank you, Narin. Thank you. சார், இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து மேஜிக் வந்து ஒர்க் ஷாப்ஸ் டீச்சிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஸோ வந்து மக்களுக்கும் வந்து எனக்கும் வந்து நீங்கள் வந்து டீச்சிங் சொல்லி தருவீங்க நம்புகிறேன். ஸோ வந்து இப்போது டீச்சிங் எப்படி சொல்லித்தரீங்களா, மேஜிக் சொல்லித்தரீங்களா, எப்படி? கண்டிப்பாக நான் சொன்னேன்ல, எனக்கு அவேர்னஸ் தான் முக்கியம். வாட்ச் பண்ணுங்கள். நானும் ஆக்சுவலாக வந்து புதுசாக ஒரு மேஜிக் இன்றைக்கி வந்து கற்றுக்க போகிறேன் நினைக்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கு வந்து என்ன ப்ராப்ஸ் வேணும், என்ன மாதிரி வந்து மெட்டீரியல் தேவைப்படுது மேஜிக் சொல்லித்தரத்துக்கு? நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஒன்றுமே இப்போ இப்போ இன்றைக்கி தேவையான ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு சிசர்ஸ் தேவை, கத்திரிக்கை கத்திரிக்கோல், அண்ட் ஒன் இஸ் சனல் கயிறு. அந்த ரோ சனல் கயிறு வேணும். இது ரெண்டும் இருந்தால் சார், சனல் கயிறு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம அட்டகாசமான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு படிக்கலாம், அது உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், மக்களை அமேஸ் பண்ண வைக்கலாம். ஓகே ஓகே, இது வெறும் வந்து ட்ரைலர் தான் தம்பி. இன்னும் மெயின் பிச்சை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து போயிடலாம் சார். ஓகே, ஒரே ஒரு சனல் கயிறு தான் தேவை. ஐ மீன் ஒரே ஒரு சனல் கயிறு. ஆனால் அதை முன்னாடி எனக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஓப்பன் இல்லை, ஃபுல்லாக காமிச்சிருங்க. சனக்கீர் சைஸ் காமிச்சிருக்கு. நார்மல் எந்த சைஸில் வேணாலும் கட்டு சார். நார்மல் டபுள் நார்மல் சனக்கீர் வந்து சென்டர் மட்டும் கட் பண்ணி கட் பண்ண ஒரு ஓப்பன் யூர் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த எண்டிங்கு ஒரு அடுத்த ஹேண்ட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி வைங்க, இதை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்த கை வச்சு அப்படியா? ஆமாம், இதை வெளியில் வரும். இந்த 2 ends வெளியில் தெரியணும். சரி ஓகே, க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 2 ends உங்கள் கையில் இருக்குது, உங்களுக்கு அது 2 பீஸும் வெளியில் தெரியுது. இந்த 2 end வந்து ஏ கையில் இருக்குது. சரி ஓகே, ஃபார் எவ்ரி மேஜிக் தெரிஸ் அ மந்திரா. எவ்வளோ மேஜிக்கு மந்திரா இருக்குது. இந்த மேஜிக் நான் யூஸ் பண்ண மந்திரா வெரி வெரி சிம்பிள். பம்பம் சுசுகி மாருதி சுசுகி வந்து பிக் மேஜிக். ஒரு பொண்ணை 2 பீஸாக கட் பண்ணும்போது இதுக்கு பம்பம் சுசுகி டிவிஎஸ் சுசுகி ஆட்டோமேட்டிக்லி இது சிங்கிள் ரூபா மறையிடும். ஏன்னா வெர் இஸ் நத்திங், இது யாருக்கு வேணால் வெரிஃபிகேஷன் கொடுக்கும். இஸ் நார்மல் சிங்கிள் ரூ. இதுதான் பம்பம் சுசுகி டிவிஎஸ். சொல்ல போனால் அது எனக்கே ஷாக்குது, அது எப்படி படிக்க தெரில. ஸோ இது டீச்சிங் வெரி ரெடி, எல்லாம் ஒரு ஜோராக கை தட்டு. ஆமாம், கை தட்டு. சரி ஓகே, இது டீச்சிங் சிம்பிளான எஃபெக்ட். இந்த ரோப் எடுக்கிறோம் மெயின்லி சனல் கயிறே வாங்குங்க. சென்டர்ல சென்ட்ரலில் பிடிச்சி பண்ணுமா? இதை எடுத்து இந்த சைடு சென்ட்ரல் இருந்து இழுத்து இது இப்படி வரட்டும். கேமரா ஆங்கிள் பார்த்துக்கலாம். இப்படி வரட்டும், இது இப்படி வரட்டும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது பார்த்தா பக்காவாக சொன்னால் இது வந்து 2 different ரோப். இது என்ன பண்ண, முன்னாடி மேஜிக் ஷோக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ப்ரீ ப்ரிப்பேர்னா நம்ம ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி இதை வந்து பேக்கில், இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேக்கில் டேபிள் இருக்கும், அதில் இது இப்படி இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் இதே நம்ம வெளியில் எடுத்து சும்மா ஒரு ஆக்ஷன் தான், சிஸ்டர்ஸ் வச்சு கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன். சரி, ஒரு ரோப்பை பற்றி எடுத்து கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அமைச்சு நம்ம சொல்கிற சி. எங்கிட்ட இப்போ 2 ropes இருக்குது. இது எவ்வளோ டிஸ்கிட்டேருந்து பிடிச்சாலும் யாருக்குமே டவுட் இருக்காது. எனது பார்த்தா சிங்கிள் ரோப், டபுள் ரோப்பாக தான் தெரியும். இந்த எண்டு வந்து கரெக்டாக நம்ம ரோல் பண்ண பாருங்கள். கேமராவில் கரெக்டாக பார்த்துருங்க, பார்த்தீங்களா? இப்போ பார்த்தா யாருக்குமே டவுட் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோப் தான் நம்ம அந்த ரோப்பை வந்து ரிவைண்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து சிங்கிள் ரோப்பை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்க. ஆமாம், ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சர்க்கிள் இப்படி பாருங்க. இதான் இப்படி இருக்க ரோப்பை, இப்படி தான் ரோப் இருக்குது. ஓகே, இதை வந்து வைண்டட் ரோப். இது நீங்களே பண்ணுங்கள் தம்பி, வச்சு பண்ணுங்கள் சார். ஓகேவா? இப்படி அடிச்சுட்டு சென்டரில் பிடிங்க. சென்டரில் பிடிச்சிட்டு ஒன்று வந்து ஒரு சைடுக்கு, ஒன்று ஒரு சைடுக்கு இல்லைங்க. ஓகேவா? இழுத்து அப்படி இல்லைங்க, கரெக்டு. ஆ ஓகே, இழுத்து இங்கே. ஆமாம், ரோ இல்லை அப்படி இல்லை, இப்படி இப்படி அப்படி விடுங்க, விடுங்க விடுங்க. இப்படி இப்படி இருக்கா? இப்போ இப்படி தான் இது. இந்த சைடு நல்லா ரோல் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இதுவும் இந்த சைடு நல்லா ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணுங்க. இது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைங்க. எங்கள் ஸ்டேஜ் மேலே
கொஞ்சம் இல்லை தண்ணி இதில் இதாகனா கரெக்டாக கை கிரிப்பில் கிடைக்கும். ஸோ லைக் இப்படி ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெண்டு சைடு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இருங்க 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 தலை ஓகேவா. நார்மலாக பண்ண வேண்டியது இந்த டூ ஃபிங்கர்ஸ் டூ ஃபிங்கர்ஸை வச்சு இதை வந்து கவர் பண்ணிக்கணும். ஆமாம். ஸோ இட் லுக்ஸ் லைக் டூ ரோப்ஸ். ஓகே. ஆமாம் அது விஷயம். அது அது நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பசங்க இந்த பயம்னாலே நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் தி ஸ்டிங் டென்ஷன் இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிக்காதீங்க பிகாஸ் அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு மக்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. நார்மல் இதாக நம்ம ஒரு கயிறு பிடிக்காதான், எங்கிட்ட ரெண்டு கயிறு இருக்குங்க நார்மலாக, வெரி சிம்பிள், ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் ரோப் இப்படி காமிக்கிறேங்க. காமிச்சு காமிச்சு ஆடியன்ஸோட லெஃப்ட் ஹேண்டில் இது வந்து இது ரெண்டு பீஸும் வெளியில் வர மாதிரி. ஓகே, வர மாதிரி இந்த கை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் மேலே. இப்போ நீங்கள் பார்த்தது கரெக்டாக அவங்க ஆடியன்ஸுக்கு இங்கே ஒரு ஒரு எண்டு இங்கே ஒரு எண்டு அது மாதிரி இங்கே ரெண்டு எண்டு. சரி இப்போ கரெக்டாக. ஆமாம் இப்போ நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் வந்து இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கணும். அப்புறம் நம்ம அந்த ஃபன்னுக்காக ஏதாவது மேஜிக் மந்த்ராஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி எழுதுறது அங்கேயிருந்து இழுக்கணும். இழுத்து பார்க்கும்போது திஸ் பிகம்ஸ் ஒன் ஒன் ரோ. அண்ட் ஆடியன்ஸுக்கு வெரிஃபிகேஷன் கொடுக்கும்போது இழுத்துட்டு காமிச்சு போகும்போது ஜஸ்ட் ஒன் ட்விஸ்ட் பண்ணி இழுது இழுங்க. இது எப்படி இப்படி பண்ணி இழுத்து காமிச்சா ஹேண்ட்லிங் இட் ஆல்சோ எதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது மேஜிக் வந்து கற்றுருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் இம்ப்ராம்ப்டான மேஜிக். யூ கேன் டூ திஸ் மேஜிக் எனிவேர் எவ்ரிவேர். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சன்னல் கயிறு தான், சின்ன வந்து செட்டப் மட்டும் தான். பண்ணிட்டீங்கனாக்கா யூ கேன் ஆல்சோ டூ அ வண்டர்ஃபுல் மேஜிக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சுஜித் மேனேஜன். உங்களோட மோர் ஷோஸ் மோர் சக்ஸஸ்க்கு எங்களோட ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் டு யூ. சடன் அப்ரோச் ஆச்சு, அதனால தான் லேட்டு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். தேங்க்யூ வெரி மச். ஆஃப்டர் லாங் கேப் எல்லாரையும் பார்க்க முடியுது த்ரூ தமிழோட மேஜிக் வித் தமிழில் எல்லாரையும் பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஆஃப் யூ அண்ட் ஹேவ் அ வெரி நைஸ் டே. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா சாமின்? ஆமாம். பெல் ஐக்கன் மறக்காமல் பிடிச்சிச்சுன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். யா யா ப்ளீஸ், பிடிக்கும் பிடிக்காமல் இருக்காது, பிடிக்கும் எல்லாருக்கும். தமிழை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஸோ சி யூ அண்ட் மீட் யூ அகெயின். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.